வணக்கம், தொடர்கிறது. முனிவர்களுடைய மரபு ஜாதகம் சாரப்படுகின்ற ஸ்டார் ஜாதகம், கேபி கிருஷ்ணமூர்த்தி கேபி சிஸ்டர் ஜாதகம், பாஸ்கர் சப்ராடு முறை ஜாதகம் நாளும் படித்தால் சரியான முறையில் பலர் சொல்ல முடியும். நான் சொல்லுவது இந்த முறைதான். சப்ராடு சப்ராடு முறையில் இல்லாத பணியை நிர்ணயம் செய்யலாம். இது பாஸ்கர் முறை மதுரை அம்மா செஞ்ச வருஷம் அனுபவம். ஜோதிடம் வார்த்தாண்டா டூடன் சென்ற ஆசிரியர் ஸ்ரீ சூரியமூர்த்தி சப்ராடு முறை ஜோதிடர். போர் 88 70 51 36 47 சென்னை புதுவை 20/10/2020 ஜோதிட பேச்சு தினமும் நடக்கிறது. ஆன்லைன் மூலம் படிக்கிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். இதை படித்தால் நீங்கள் என்ன மாதிரி சொல்லலாம், சுருக்கமா சொல்லித்தரேன். உடனே பயிற்சி கிடைக்கும். நீ தெளிவாக வரைக்கும் நான் கூட இருப்பேன். காசுலாம் அதிகம் கிடையாது. முதல்ல ஆன்லைன்ல படிங்க, அப்புறம் சென்னையில புதுவையில வந்து நேரடி பயிற்சி பண்ணி வைப்பேன். அப்போ உங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்ந்துடும். என்ன கேள்வி? 6 விழுப்புரம் கல்வி நிலையுடைய கேசியர் அப்படின்ட்டார். பதினேழு 10/2020 பகல் 12 மணிக்கு புதுவை 8/24 சுவாதி 1 பாதம் புலா ராசி மகர் நகரம் ராகுகிருப்ப 17/11. கேள்வி 6 விழுப்புரம் கல்வி நிறுவனம் புதி கேட்டு கேசியில் சில கேள்விகள் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காரு, கீழே போட்டிருக்க பாருங்க. ராசி கட்டம் மகர் லக்னம் 3 செவ்வாய் 5 ராகு 8 சுக்ரன் 11/10 வந்து புதன் சந்திரன் சூரியன் 11 கேது 12 குரு 12 வீடுகள் வீட்டு அதிபதிகள் ஸ்டார் அதிபதிகள் செப்ப அதிபதிகள் எந்த கிரகம் எந்த பாவத்தை கொடுத்துருக்க கிரகம் வீடு ஸ்டாரு செப்பு எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கு எந்த ஸ்டார் செப்பில் கொடுத்துருங்க கிரகம் எந்த வீட்டுக்கு சப்ராடு வாங்கி கொடுத்துருங்க சப்ராடு வந்து எந்த பாவத்தை கொடுத்துருங்க இந்த கிரகம் நின்ற டார் செப்பு இந்த கிரகம் நின்ற டார் செப்பு இந்த குடியாட்டி தான் பலன் எடுக்கிறோம். நம்ம 1 செவ்வாறு செவ்வாய் 1/7 செப்பு நின்ற ஸ்டார் புதன் 6/9/12 செப்பு ராகு 10 கேள்வி ஓகே. 6/9/12 செப்பு புதன் நின்ற ஸ்டார் ராகு 10 செப்பு சுக்கிரன் 2/3 9 வந்து கல்வி நிறுவனம் 10 தொழில் 2 கேசியர் 3 செப்பு கொடுப்பவர் 6 வேலை 10 செப்பு ராகு நின்ற 1/7 செப்பு 4 ஓகே 10 கொடுப்பேன் 4/4 பெரிய பிரச்சனை இல்லை. 6 செப்பு புதன் 6/10/2 சர்வீஸ் தொழில் 6/10/3 பண வாங்குபவர் செக்கு கொடுப்பவர் 9 செப்பு புதன் 9/10/2 கல்வி நிறுவனத்தில் கேசியர் 9/10/3 கல்வி நிறுவனத்தில் செக்கு கொடுப்பவர் 12/10/2 3 தொழில் பார்ப்பார் கேசியர் இல்லாமல் இந்த 2 தொழில் அவருக்கு இருக்கு 12/10/3 குமாஸ்தாவா இருக்காரு தட்சசிலா இருக்காரு வியாபாரியா இருக்காரு 3 தொழிலும் பார்க்கிறாரு அவரு இந்த தொழில் அவரு தயாரிக்க அதை பற்றி பார்க்கிறாரு 3 தொழில் இருக்குன்னு காட்டியிருக்கு. நடப்பு திசை புத்தி அந்தரம் ராகு 10 சப்ராடு செவ்வாய் 1/7 சப்ராடு 4 இந்த பாவத்துக்கு எந்த பாவமும் நம்மளுக்கு தசா நலன் கிடைக்கல. 6/1 கிடைக்கல 10/1 கிடைக்கல 2/3 எதுவுமே கிடைக்கல. அதனால இந்த தசை இவர் செய்யக்கூடிய சொல்லி அனைத்துக்குமே சாதகமாக இருக்கு அப்படின்றது தெளிவாக காட்டியிருக்கு. பாருங்க 2 வந்து 10/1/4 ராகு நிறுவனம் மூலம் தங்கு வீடு வாகனம் கொடுப்பார்கள்.
அது கல்வி நிறுவனத்துல இவருக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கொடுப்பாங்க, வாகனம் கொடுப்பாங்க, வரவு போறதுக்கு 10-7-4 வேறு தொழில் கூட்டாளி இருப்பார். அவர்களால் பிரச்சனை இந்த வியாபாரம் இதுல வந்து கூட்டாளி இருப்பாரு, அவர்களால் பிரச்சனை என்று தெளிவாக காட்டியிருக்கு. அது ஒண்ணுதான் பிரச்சனை, மற்ற எந்த பிரச்சனையும் கிடையாது. தொழில் பிரபாகமா இருக்கு, மற்றெல்லாம் நல்லா ஓடுது. அந்த கூட்டாளியை காலி பண்ணிடுங்க, காலி பண்ணிட்டு நல்ல கூட்டாளியா போடுங்க. கூட்டாளினாலே பிரச்சனை தான், அதனால கூட்டாளி நம்ம தனிச்சு நடக்கிற மாதிரி பாருங்க. இந்த ஜாதகம் வந்து அடிப்படை தெரியப்படாது. கேள்வி கேட்ட கேட்டீங்கன்னா பதில் முடியாது. நான் யூடியூப்ல போட்டுக்கிறேன், பாருங்க, நல்லா படிங்க, வாய்ஸ் நல்லா கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு போன் பண்ணுங்க, மேலும் விவரம் சொல்லுவேன். அக்கௌண்ட்ல படத்தை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி, வணக்கம், தொடரும்.